ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுனா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அதனால சில ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிருங்க அப்போ நம்ம இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி குடித்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் இப்போ வாங்க இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சி மலை எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் ஜூஸ் எடுக்கிறதுனால நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்குறேங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா விதை எடுத்திருக்கேன் பேசில் சீடு இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இல்லைனாக்கா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க சப்ஜா விதை இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்குறேங்க இது வந்து ரெண்டு டம்ளர் ஜூஸ்க்கு வந்து சரியாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும் இது ஊறின பிறகு நம்மளுக்கு வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ இந்த சப்ஜாவை அதை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் ஊற விட்டுர்லாங்க இந்த சப்ஜா விதைய வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற பித்தம் உடல் சூடு இது எல்லாமே நல்லாவே குறைஞ்சிடுங்க இதில் நார்ச்சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த சப்ஜா விதையை வந்து இந்த மாதிரி ஜூஸ் மாதிரியோ இல்லை இல்லை தனியாக கூட நீங்கள் வெறும் சப்ஜாவதியை ஊற வச்சு கூட அப்படியே தண்ணியில் ஆட் பண்ணி கூட குடிச்சுக்கலாம் ஜூஸாக இல்லாமல் நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியேவும் குடிச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு இது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அதை விட இது டபுள் ஆகிடும் ஊறி வரும்போது இது ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் கூடவே எலுமிச்சம்பழம் இப்போ எலுமிச்சை மரத்தை வந்து ஃபஸ்ட்டுலே நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணி ஜூஸ் எடுக்கும் போது நல்லா அதை புழிய முடியும் ஜூஸ் வந்து நிறையவே கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம லெமன் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஜூஸ் பொழிஞ்சு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இந்த சப்ஜாவதியை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறதுனால நம்ம தொண்டையில் இந்த ஒரு மாதிரி ஜீரணமாகாமல் இல்லாட்டி ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாக இருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை வந்து அடிக்கடி குடிக்கலாங்க அப்புறம் இந்த தொண்டையில் இருக்கிற புண்ணு நம்மளுக்கு வந்து ரொம்ப காரமாக சாப்பிட்டு இல்லாட்டி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் புண்ணு ஏற்படும் அவங்களும் வந்து இந்த ஜூஸை குடித்தாங்கன்னாக்கா அந்த தொண்டையில் இருக்கிற புண்ணையெல்லாம் நல்லாவே ஆத்திடும் அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த சப்ஜாவத ஜூஸை வந்து அடிக்கடியே போட்டு குடிக்கலாம் அவ்வளோதான் லெமன் புளிஞ்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிக்கு அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா அந்த ஸ்வீட் லெவலில் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு நிறைய தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க இப்போது ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லாட்டி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த சம்மர் டையத்தில் கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷன் வருங்க அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மாதிரி ஜூஸை வந்து நம்ம அடிக்கடி குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீடெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சம்மர் டயத்தில் மட்டும்தான் குடிக்கணுமான்றது கிடையாது நம்ம குளிர் காலத்தில் கூட இதை குடிச்சிக்கலாங்க ஆனால் சம்மர் டயத்தில் வந்து நம்மளுக்கு பாடி வந்து ரொம்பவே ஹீட் ஆகும் உஷ்ணா அதிகமாகிறதுனால நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிரும் அந்த டையத்தில் வந்து நம்ம சப்ஜா விதையை வந்து இந்த இது மாதிரி ஜூஸோடு ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு லெமன் சப்ஜா விதை இது ரெண்டும் சேர்த்து சூப்பராக ஒரு ஜூஸ் வந்து ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க